ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுப்பாங்களா? அதனால குடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லைங்கிறத இன்னைக்கு அவர் ஜெயக்குமார் என்ன சொல்லி
இந்த விவகாரம் சார் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப எலெக்ஷன் தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய நேரத்துல ரொம்ப வேகம் எடுக்குதே சார். அதுதான் அதாவது சார் என்ன அப்படின்னு கேட்டா எங்களோட ஒரு எண்டுக்கு போய் நின்னே ஆகல. இப்போ இவ்வளவு தூரம் விவாதத்துக்கு எது வந்துட்டது ஒரு விஷயம் ஒரு விடயத்தை கொண்டு போனாங்க இவங்கெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க அதை டிஸ்போஸ் பண்ணிருக்கணும்ல. ஆமா அதான் நான் சொன்னேன் தாமதம் அப்படின்றது அந்த குழப்பத்துக்கு வந்துடுது. அந்த தாமதம் கிடையாது அங்க அவங்க அரசியல் இருக்கு யாருடைய அரசியல் இருக்கு இது புரிதல். இதை விட்டுருங்க இதுல வந்துட்டு அண்ணனோ இல்ல அவர்களோ யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிக்கிட்டோம். அடிப்படையில என்ன அப்படின்னீங்கன்னா இந்த தேர்தல் சிம்பிள் இது தொடர்பானதுல இருந்துட்டு தினகரனுடைய அரஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா பின்னணி அரசியல் அப்படின்றது நீதிமன்றத்திலே ப்ரூவ் ஆச்சு. எதிரில யாருக்கு கொடுக்க போறாங்க அந்த லஞ்சம் அப்படின்றதையும் வந்துட்டு நிரூபணம் பண்ணும். இப்படி தேர்தல் ஆணையம் விழிச்சுக்கிட்டுன்றதை நான் பார்த்ததே இல்லை. தேர்தல் ஆணையம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் ரெகனைஸ் பண்ணி ரெகனைஷன் கேட்டு நான் போகும்போது நான் தான் தயாரிச்ச அந்த டாக்குமெண்ட் ஆஸ் 29A ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அதன்படி நான் இது பண்ணும்போது வார்த்தைகள்ல கூட அவங்க என்ன கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. நானும் சட்டத்தரணி சந்திரசேகர் ரெண்டு பேரும் போயிருந்தோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய 30 பேஜ் டாக்குமெண்ட்டை வந்துட்டு அவங்க முழுமையா படிச்சு ஒரு சீனியர் ஆபீசர் சொல்லி இந்த மாற்றங்களை எல்லாம் செஞ்சு அனுப்புங்க நீங்க வர வேண்டாம் இதை அனுப்பிடுங்க நாங்க கொடுத்துறோம் அப்படின்னுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற இன்ஸ்டிடியூஷன் மாதிரி இல்லை சார். பெரிய ஒர்க்கிங் அது. அவங்களால இப்ப இவங்க சொல்லக்கூடிய 7 லட்சம் இன்னொரு தரப்பு ஒரு 7 லட்சம் 14 லட்சம் ஆவணங்கள் அந்த ஸ்க்ரூட்டினி இஸ் நாட் பாசிபிள். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப இது நாட் பாசிபிள் இவ்வளவு ஸ்க்ரூட்டினி இதுல வந்து நாங்க எப்படி எந்த அடிப்படையில நாங்க பண்ணுவோம் அப்படின்றது. இப்ப தேர்தல் நான் எந்த இடத்துல செயல்படுறேன்னா எதெல்லாம் இந்த கட்சி அவங்க கிட்ட கொடுத்துச்சோ அந்த கட்சி சார்பா கொடுத்துருக்காங்களோ அதுதான் அதனுடைய டாக்குமெண்ட். இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபர்தரா இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி வித்ர அல்ல வேண்டிய விட. அதாவது வந்து இந்த பிரச்சனை நாம முதலே தொடங்கிய போது கொடுத்ததுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். இல்ல இல்ல அந்த கட்சியா இவங்க இருந்த போது என்ன கொடுத்துருக்காங்களோ வச்சுக்குவாங்க இல்லையா. ரெண்டாவது விஷயம் கொஞ்சத்தை எனக்கு என்ன புரியுற மாதிரி அதான் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லி இருந்த போது கொடுத்ததுதான் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்ல கிடையாது. ஏன்னா இறந்ததுக்கு பிற்பாடு வந்துட்டு இவங்க ஒரு தேர்தலை நடத்தி அதை செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கங்க அது வேற. அவங்க இடைக்காலமாக சொன்னாங்க பொதுச் செயலாளரை வந்துட்டு அவங்க நிரந்தரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வரல. ரெண்டாவது அதிமுக கான்ஸ்டிடியூஷன் படி என்ன அப்படின்னம்னா அவங்களுடைய தொண்டர்கள் நேரடியாக பொதுச் செயலாளர் முதல்ல தேர்ந்தெடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பொதுச் செயலர் தான் மற்ற அமைப்புகள் அனைத்துக்கும் அவங்க வந்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்துறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு அவங்க ஃப்ரேம் பண்ணி பைலா போட்டு வச்சுக்கிட்டு இங்க வரும்போது யார் தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ அவர் இறந்து போயிட்டார். இறந்து போவதுக்கு பிற்பாடு இவங்க ஒரு இடைக்கால ஏற்பாடு போடுறாங்க. அந்த இடைக்கால ஏற்பாட்டுல ஏகப்பட்ட குளறுபடிகள் ஆகி போச்சு. இப்போ இவங்க ரெண்டு சைடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்சியஸ் தான். இது ஒருத்தர் ஒருத்தர் அவங்க எங்களுக்கு தான் சாதகமா கொடுத்தாங்க சாதகமா கொடுத்தவங்களே இதை எதிர்த்து செயலருந்து நீதிமன்றத்துல போயிட்டு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க. அப்போ இதுல வந்துட்டு எப்படி ஒரு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியும்? இதையே அவங்க கோர்ட்ல வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களா கோர்ட் என்ன சொல்லும்? அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்கே சாமி சொன்ன அந்த இடம் வருது பாருங்க. சகோதரர் எஸ்கே சாமி சொன்ன இடம் தான் வருது. இப்பத்துக்கு எங்களால இதை பத்தி முடிவெடுக்க முடியாது. Let the people alone can throw light on what to do. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேர்தலை முடிவு பண்ணிட்டு நீங்க வாங்கயா முடிக்கிறதுங்களா? அப்ப இதுல பின்னாடி யாரால நல்லா பண்ணிருக்காங்க முடியும் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய இமேஜினேஷன். ஒருவேளை இதுல வந்து இந்த ரெட்டையில யாருக்காவது கொடுத்தாங்க அப்படின்னம்னா கட்டாயம் அது ஒரு இன்ஃபுளுசில தான் நடக்கும். ஏன் சொல்றேன் கேளுங்க. இப்ப யாரு வந்துட்டு சசிகலாவை ரெகனைஸ் பண்ணி கொடுத்தாங்களோ தினகரனை ரெகனைஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க அவங்களை கண்டஸ்ட் பண்றாங்க எதிர்த்து. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க அவங்களுக்கு ஹையஸ்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் முக்கியம்.
இந்த ரெட்டை இலை அப்படின்றது வந்துட்டு ஒரு சென்டிமெண்டோ இல்லை அதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு அது சின்ன அப்படின்றது ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த லவ் ஆஃப் த சிம்பிள் அப்படின்ற ஒரு இடம் அது இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க போனீங்க அப்படின்னா பத்துல ரெண்டு அதிமுகக்காரனும் மூணு அதிமுகக்காரனும் அஞ்சு அதிமுக ஆயிருந்தா இருந்தாலும் அது என்ன தலைவர் கட்ட சின்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு அரசியல். அப்ப இதை வச்சுட்டு தானே இவ்வளவு தூரம் விளையாடுறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு சரியா செயல்பட்டு தன்னுடைய முடிவை தெளிவா என்னைக்கோ தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கணும்ன்ற நான் இது குழப்படியா இருக்கு. இதுல நாங்க தீர்மானிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி எம்எல்ஏவும் எம்பியும் இல்லை. எங்களுக்கு கொடுத்தபடி என்ன அப்படின்னா ஒரு கட்சி அதனுடைய உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அதனுடைய ஒரு காப்பி அவங்களுக்கு போகணும். தட் இஸ் ஃபார் பப்ளிக் டாக்குமெண்ட். இப்போ அதிமுக அதனுடைய கடைசி பொதுக்குழு செயற்படும் உறுப்பினர்கள் யாருன்னு சொல்லிட்டு திருவான்மையூர்ல செல்வி ஜெயலலிதா கூட்டினாங்க இல்லைங்களா. அதுல 2000 ஆயிரத்தி 2000 பேர் கலந்துகிட்டாங்க. சாப்பாடு எல்லாம் போட்டாங்க. அந்த அந்த இதுல ஏகப்பட்ட பேனர் எல்லாம் கட்டினாங்க. 2000 தான் இப்போ கடைசியா அதாவது இன்வைட்டீஸ்ன்றவங்களை எடுத்துட்டு தூரம் போட்டுட்டு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி போட்டவங்களுடைய அந்த லிஸ்ட் இருந்ததுன்னா அந்த லிஸ்டின் படியான அபிடவிட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னம்னா அதுல தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கலாம். ஆனால் அந்த இடத்திலும் கூட இந்த கிழிச்சா மாதிரி காய்ச்சல் கிழிச்சா மாதிரி அது சமன்பாடா இல்ல. ஒரு 700-500 வருது, ஒரு 1500-1500 வருது. இப்படி ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னம்னா எங்களால் இதுல தீர்மானமா முடிவெடுக்க முடியவில்லை. இது வர்டிகல் ஸ்பிரிட் தான். அதனால இப்ப இருக்கிறபடி இந்த ரெண்டு ஃபேக்ஷன்ஸும் என்ன சின்னத்துல இயங்குறாங்களோ அதன்படி அப்ரூவ் பண்ணிடுறது. இல்லாட்டி அந்த சின்னத்தை முடக்கிட்டு ஆளுக்கு ஒரு சின்னத்தை கொடுக்கறது. ஆளுக்கு ஒரு சின்னம் கொடுக்கறது அப்படின்ற இடத்துல வந்து அப்ப இவங்களை ஏத்துக்கலாம். அதாவது ஏடிஎம்கே அம்மான்ற அடிப்படையில் இவங்க கேட்டிருக்காங்க இல்லையா. அப்ப அவங்களை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு நீங்க இது விரும்பினீங்க நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னா. ஏன்னா அன்ரெகனைஸ்ட் இஸ் ஆஃப் ரெகனைஸ்ட். ஓகே. ஏன்னா ஓ வாக்கு வாங்கினவங்க தானே அவங்க. இவருடைய பொதுச் செயலர் வாக்கு வாங்க இருக்குங்க. 18-21 இருக்காங்க. அந்த வழக்குல தான் இந்த வரைக்கும் தீர்ப்பு வரல. அந்த தீர்ப்பு வந்துட்டா அதுலயும் வந்துட்டு ஒரு புரட்சி ஏற்படலாம். எப்படி வேணாலும் ஏற்படலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால இப்ப இருக்கிற நிலையில என்னன்னா தேர்தல் ஆணையம் அது முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் முடிவெடுக்காது. ஒரு ஜனநாயக சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறதா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது இந்த இபிஎம் மிஷின் தொடர்பா. ஆனா அதுலயே வந்து அவங்க சரியா இல்லை. ஆனா பிபிசியே எடுத்து கொடுக்குறாங்க இந்த இடத்துல ரெண்டு சிப்பை வச்சுட்டோம்னா எண்ணிக்கையை மாத்திரலாம் வெளியில இருந்து அப்படின்ட்டு. இது ஓபனா போன போது கூட இது நாட் பாசிபிள் என்கின்ற விஷயம் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லல. அதே நேரத்துல இங்க என்ன அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு தேச கட்சி என்று தன்னை சொல்லிக் கொள்கின்ற காங்கிரஸ் இதே ஒரு பிரச்சனையாவே தேர்தல் ஆணையத்தை கொண்டு போல. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்துட்டு அவர் சொன்னார்ல சாமி ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு அமைப்பு அப்படின்ட்டு அது மிகவும் பிழன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய அவலம். எப்படி பல கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்ப நீங்க சட்டப்படி இந்த வழக்கை 4 டெல்லி உயர் நீதிமன்றம் முடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுல 4 இவங்களுடைய வாதம் வந்து நாளைக்கு தான் தொடங்குறது. நாளைக்கு தான் சாத்தியக்கூறே இல்லாத ஒரு விஷயத்தான் இதுவரைக்கும் நம்ம நம்ம மக்கள் கண்ணில் இதை வந்து திரு டிடி விஜயகாந்த் சொன்னாரு. இது 4 முடியிற மாதிரி எனக்கு தெரியல. சொல்லிடுறேன், அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். நம்ம தமிழர்களை ரொம்ப மாண்பு மிகுந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மாதிரி நமக்கு இருக்க திறமை வந்து உலக நாட்டில் யாருக்குமே கிடையாது. நீங்க எப்பவுமே விவாதத்துக்கு வரும்போது இப்படி எல்லாம் பேசின ஆளே கிடையாது. இப்ப நீங்க ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க. நான் சொல்றேன் நீங்க மாண்பு தமிழக முதலமைச்சரையும் கேட்டுக்கிறேன், துணை முதல்வரையும் கேட்டுக்கிறேன், எதிர்கட்சி தலைவரையும் கேட்டுக்கிறேன். இப்போ அண்ணன் டிடிவி தினகரனே கேட்டுக்கிறேன், ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிங்களுக்கு கொண்டாட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வரக்கூடிய தேர்தல் மக்களுக்காக மக்களாட்சியின் அடிப்படையில் நம்ம அமைக்க போற தேர்தல். இன்னைக்கு நீங்க தந்த சிம்பிளுக்காக போட்டீங்க அப்படின்னா நாளைய சரித்திரம் நம்மள சாரித்துப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அது தெரிஞ்சு மக்களுக்காக வாழுங்க. காம்ப்ரமைஸ் நல்லா புரிஞ்சு. யாரோ ஒருத்தன் நான் சொல்றேன், நான் வந்து ஒரு சட்டப்படுத்த வல்லுனர். நான் சொல்றேன், யாரோ ஒருத்தன் சொல்லணுமா உங்களுக்கு தீர்ப்ப உங்க பிரச்சனை என்ன தெரியும்? நான் தெரியாது. நான் என்ன நான் சட்டத்தை மதிப்பவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா தமிழனா புந்தல் செய்யும் போது சட்டத்தை மதிக்க மாட்டேன் நான். ஏன் கேளுங்க, ஏன் உணர்வு எங்க அவங்களுக்கு தெரியும்? சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு இருக்க நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்கிறேன். இல்லங்க,
மதிக்கிறவன் நான், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நீங்க சங்கம் பண்ணி சொல்றது என்னன்னா, சமாதானமா போயிட்டு உங்களுக்குள்ள ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற கதை மாதிரி நார்த் இந்தியா இருக்கு, ஃபீலிங்ஸ் தெரியாதுங்க. இங்க இருக்க சென்ட்ரல் நேர்கள் சார்பாக நிர்வாகம் சார்பாக.